ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி, லைட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். கோகனட் மில்க் புட்டிங் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நான் தேங்காய் வந்து ஒரு பெரிய சைஸ் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு ஆட்டி நம்ம பால் எடுக்க போகிறோம். நல்லா திக்காக இருக்கணும் பால். இதில் பார்த்திங்கன்னா நான் சர்க்கரை யூஸ் பண்ணல, ஒரு ஹெல்த்தியாக இருக்கணுன்றதால வெல்லம் வைத்திருக்கேன். கூடவே 4 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அந்த வெயிலுக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த வெல்லம் வெள்ளத்தை வந்து கரைச்சி நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சும்மா சும்மா சூடு பண்ணாவே போதும், அது நல்லா கரைஞ்சி வந்துடும். கூடவே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், தேங்காய் பால் வந்து நல்லா ஒரு பால் ரெண்டு பாலுன்னு எடுத்து நல்லா திக்காக வச்சுருக்கேன். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அந்த இது வச்சு கார்ன்ஃப்ளவர் மாவுலையே, கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டேன். கரைச்சிட்டு இப்போ வந்து அதை வந்து நம்ம இந்த தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அடுப்பில் வைக்கல, அப்படியே ஃபஸ்ட்டே தனியாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இப்போ வந்து நான் இப்போ தான் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம சூடு ஏற ஏற வந்து அது வந்து அப்படியே கட்டி ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா அதை வந்து கையை விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்து அது நல்லா இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து அது ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கே தெரியுது அதுக்கு நல்ல ஒரு மாவு மாதிரி வந்திருக்கு. அது நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ பார்த்தாவே நல்லா தெரியுதா, ஒரு கட்டியாக மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு இது சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான், மூணே பொருள் 10 நிமிஷம். ஆனால் சூப்பரான டேஸ்ட்டு வந்து செமத்தியாக இருக்கும். மைல்டு ஸ்வீட்டாக தான் நம்மளுக்கு எப்போவுமே நம்மளுக்கு இது தேவை. அதனால் ஒரு கப் தேங்காய் பால் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 1/2 கப் ஸ்வீட் இருந்தால் போதும். நான் வந்து கொஞ்சமாக தான் ஹாஃப் வெல்லம் தான் போட்டிருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு வெள்ளமே எனக்கு சரியாக போச்சு. இப்போ வந்து அதை வந்து லாஸ்ட்டாக நம்ம ஊற்றலாம். ஃபஸ்ட்டே ஊற்றுறோம்னா பாலில் வெள்ளம் போட்டும்போது அது திரிஞ்சிடும் இல்லைங்களா. அதனால் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும்போது வெள்ளம் போட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு 2 கொதி வந்துச்சுனாவே போதும், அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான். பாருங்கள், நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இது வந்து இன்னும் 2 நிமிஷம் கொதிச்சுன்னா நல்லா திக்காக வந்துடும். ஆறும்போது நம்மளுக்கு வந்து சரியாக போயிடும். பாருங்கள், வெள்ளம் நல்லா கொதிச்சு எல்லாத்தோட நல்லா சேர்ந்துருச்சு. இன்னுமே இல்லைங்க, தேங்காய் பால் திக்காக எடுக்க போகிறோம். அதில் வந்து 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு நல்லா கரைச்சி எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளத்தை போட்டு, வெள்ளம் இல்லை சர்க்கரை வேணா சர்க்கரை போட்டுக்கணும். வெள்ளம் போட்டால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான டிஷ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே அது க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்தவொடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆஃப் பண்ணவுடனே ஒரு பவுலில் போட்டு நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா இது நல்லா சில் கூல் டவுன் பண்ணிடுங்க. கூல் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம்லேருந்து 3 மணி நேரம் நான் வச்சுருக்கேன். 3 மணி நேரம் வச்சு எடுத்து நான் கட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வேணான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வெளியில் வச்சியும் நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு, அப்படியே நல்லா ஜெல்லி மாதிரி வந்துருக்கு. ஒரு 3 மணி நேரம் நான் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது, அதுவே ஈஸியாக டிமோல்ட் ஆகிடுச்சு. எதுவுமே பண்ணல, எதுவுமே ஊற்றல, சும்மா கலக்கணுன்னே வந்தது. இது அழகாக பிளேட்டில் போட்டு நல்லா கவுத்து எடுத்துடலாம் நம்ம. இது வந்து நான் ரொம்ப அகலமான பாத்திரம்ன்றதால வந்து எனக்கு ஹைட் வந்து கம்மியாக இருந்துச்சு. அதே ஒரு அகலம் கம்மியான பாத்திரமா இருந்தாலும் ஊற்றுற மாதிரி நல்லா ஹைட்டாக நல்லா கேக் மாதிரி பல்ஃபியாக வரும். பாருங்கள், கட் பண்ணும் போது அப்படியே அந்த ஜெல்லி கட் பண்ண மாதிரி இருக்குது. பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு மைல்டான ஸ்வீட் சாப்பிட்ணும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், ஒரு நல்லா இந்த வெயிலுக்கு அதுவும் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செஞ்சு சாப்பிட்லாம். அந்த தேங்காய் பாலோட அந்த டேஸ்ட்டு, அப்புறம் வந்து அந்த வெள்ளம் போடும்போது ஒரு நம்மளுக்கு ஹெல்த்தி நல்லா கிடைக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்வீட்டும் இல்லாமல் ஒரு கம்மியான ஸ்வீட் தான் இருக்கும். பாருங்க, அப்படியே ரொம்ப ஜெல் பிரிச்சா பாருங்க, அந்த அளவுக்கு சாஃப்டா அப்படியே நல்லா பிரிஞ்சு வருது. வாயில போட்டவொடனே அப்படியே கரைஞ்சி போயிடுது. சூப்பராக இருக்குங்க, நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. அதுவும் இந்த லீவ்ல பசங்களுக்கு வந்து வீட்டிலவே இருக்கிறதுனால நம்ம கடையில் எதுவும் வாங்கி தராமல் இது மாதிரி புட்டிங் மாதிரி நம்ம செஞ்சு தரலாம். இதில் வந்து நிறைய வெரைட்டியாக மேங்கோ புட்டிங்கு, மேங்கோ போட்டால் மேங்கோ புட்டிங் வரும். அதுக்கப்புறம் பைனாப்பிள், நிறைய வெரைட்டி வெரைட்டியாக பண்ணலாம். தேங்காய் பால் தான் செய்யணும்னு அப்படின்னு இல்லை. இது வந்து ஆனால் தேங்காய் பாலை செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வெல்லம் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.